Hello children, welcome to Time to Learn Easy. In the video, we will talk about 9th Standard Social Science Geography 3rd Unit Atmosphere. In the unit, part 9 will talk about the video. Rainfall is the most predominant type of precipitation. ரொம்ப முக்கியமான வகை வந்து என்னது மழைப்பொழிவு தான். Moisture laden air masses rise upwards forms clouds and bring rainfall. அதாவது என்னது ஈரப்பதத்தை கொண்ட காற்று திரள்கள் வந்து மேல உயர்த்தப்பட்டு மேகங்களா உருவாகி அதுக்கப்புறம் நீர்த்துளிகளா வந்து என்ன செய்யுது உனக்கு மழை பெய்யுது. Based on the mechanisms of raising the air, there are three types of rainfall. அதாவது இந்த இப்படி வந்து மழையா பெய்யக்கூடிய மெக்கானிசத்தை வச்சு நம்ம ரெயின்ஃபால வந்து மூணு டைப்பா வந்து பிரிக்கிறோம். என்னெல்லாம் கன்வெக்ஷனல் rainfall, frontal or cyclonic rainfall, orographic rainfall. So conventional rainfall அப்படின்னு சொன்னா என்னது கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா வெப்ப சலன மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரண்டல் ஆர் சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொன்னா என்னது ஃப்ரண்டல் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்னா வழிமுகம் அப்படின்னு படித்தோம் சரியா. ஸோ புயல் சூறாவளி மழைப்பொழிவு இல்லைன்னா வழிமுக மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னா எனது மலை தடுப்பு மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லி எனது நாம சொல்லுவோம். So conventional rainfall அப்படின்னு சொன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எர்த் சர்ஃபேஸ் இஸ் இன்டென்சிலி ஹீட்டட் த்ரூ சோலார் ரேடியேஷன் டூரிங் த டே டைம். அதாவது பகல் பொழுதுல வந்து சூரிய கதிர்வீச்சால பூமியோட மேல் பகுதி வந்து அதிகமா வந்து என்ன செய்யுது ஹீட் ஆகுது. வென் த ஏர் நியர் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் ஹீட்டட் இட் ரைசஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஸ். அதாவது பூமியோட மேற்பரப்பில் உள்ள காற்று ஹீட் ஆகுறதுனால அது விரிவடைஞ்சு மேலே எழும்புது. திஸ் ஹீட்டிங் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கன்வென்ஷனல் ஏர் கரண்ட்ஸ். ஸோ இதனால இங்க வெப்ப சலன காற்றோட்டம் வந்து என்ன செய்யுது உருவாகி எனது அது வந்து என்ன செய்யுது என்ன பண்ணது தஸ் த அசென்டிங் மாய்ஸ்ட் ஏர் கூல்ஸ் கண்டென்சர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ இது குளிர்ச்சி அடையுது இல்லையா, இது வந்து என்ன செய்யுது மேலே போய் இது குளிர்ச்சி அடைஞ்சு சுருங்கி மேகமாக உருவெடுத்து உனக்கு என்ன செய்யாது மழையாக வந்து பெய்யுது. கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் அக்வர்ஸ் ரெகுலர்லி இந்த இக்வேட்டரல் ரீஜியன் இந்த ஈவினிங்ஸ். ஸோ இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் வந்து நிலநடுக்கு ஓட்டு பகுதிகளில் வந்து மாலை வேளையில் வந்து என்ன செய்யுது அடிக்கடி வந்து நடக்குது. இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டிராபிக்கல் சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ரீஜியன்ஸ் இன் த சம்மர் மந்த்ஸ் அண்ட் ஆன் வார்மர் டேஸ். அது மட்டும் இல்லை, இது இக்வேட்டரல் ரீஜியன்ல மட்டும் இல்ல, எனது டிராபிக்கல் அப்படின்னா வெப்பமண்டலம், சப் டிராபிக்கல்னா துணை வெப்பமண்டலம், அப்புறம் எனது டெம்பரேட் ரீஜன்னா எனது மித வெப்ப மண்டலம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையும் சம்மர் சீசன்லையும் சரி இல்லை வந்து எனது ரொம்ப வெதுவெதுப்பான காலங்கள்லையும் வந்து என்ன செய்யுது இந்த மழை வந்து இந்த ரீஜன்லையும் வந்து என்ன செய்யுது இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால்ங்கிறது பெய்யுது. அடுத்தது வந்து எனது சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆர் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். Cyclonic precipitation occurs during cyclones when air masses are made to converge and move upward so that adiabatic cooling occurs. அதாவது இந்த சைக்ளோனிக் ரெயின்ஃபால்ங்கிறது ரொம்ப அடர்த்தியான காற்று திரைகள் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அது மேலே போய் வந்து எனது வெப்பம் மாறாத நிலையாக தான் எனது அடியபெட்டிக் ப்ராசஸ் சரியா. ஸோ அந்த வெப்பம் மாறாத அடியபெட்டிக் கூலிங், ஸோ வெப்பம் மாறாத நிலையில வந்து எனது குளிர்ச்சி அடைஞ்சு எனது பொழியக்கூடிய மழை தான் வந்து எனது சூறாவளி மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அக்வர்ஸ் இன் டிராபிக்கல் அஸ் வெல் அஸ் டெம்பரேட் ரீஜன். இது வந்து வெப்பமண்டல பகுதிகளையும் சரி மித வெப்பமண்டல பகுதிகளையும் வந்து என்னது இந்த ரெயின்ஃபால் வந்து நடக்குது. தென் வார்ம் அண்ட் கோல்ட் ஏர் மாசஸ் கன்வர்ஜ் கண்டென்சேஷன் அண்ட் ப்ரிசிபிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆன் த பவுண்டரி பிட்வீன் வார்ம் அண்ட் கோல்ட் ஏர் மாசஸ் கால்ட் அஸ் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால்.
அதாவது வெப்பக்காற்றும் குளிர்காற்றும் சந்திக்கக்கூடிய எல்லையில நீராவி சுருங்கி மழைப்பொழிவை வந்து என்ன செய்து தருது. ஸோ இது வந்து எனது மிதவெப்ப பகுதிகளில் வந்து எனது ஃப்ரெண்டல் ரெயின்ஃபால் தான் எனது வழிமுக மலை அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். அடுத்தது வந்து எனது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், அதாவது ஆர் ரிலீஃப், ரிலீஃப்னா மலை சரியா, ஸோ ரிலீஃப் ரெயின்ஃபால் மலை தடுப்பு மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஆல்சோ கால்ட் ரிலீஃப் ரெயின்ஃபால் இஸ் காஸ்ட் வென் ஏர் இஸ் ஃபோர்ஸ்ட் டு ரைஸ் அகேன்ஸ்ட் ஏ ஹை மவுண்டன். ஸோ அதாவது இந்த மலை தடுப்பு மலை இது வந்து எனது இல்லைன்னா எனது ஓரோகிராஃபிக்னா நிலத்தோற்ற மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து எனது ஈரப்பதம் அதிகமாக வீசக்கூடிய காற்று வந்து மலை சரிவால் தடுக்கப்பட்டு அந்த மலையோட உச்சிக்கு மேலே பார்த்து வந்து என்ன செய்து போகுது. த மவுண்டன் பேரியர்ஸ் லையிங் அக்ராஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ளோ ஃபோர்ஸஸ் த மாய்ஸ்டர் லேடன் ஏர் டு ரைஸ் அலாங் த மவுண்டன் ஸ்லோப். ஸோ வந்து எனது இந்த மாதிரி எழுற காற்று அப்படியே குளிர்விக்கப்பட்டு சுரி அந்த மலையால வந்து என்ன செய்யும் மேலே நோக்கி போகுது இல்லையா, அது வந்து மலை அப்படியே வந்து என்ன செய்யும் அதை தடுத்து என்ன செய்யும் உனக்கு அந்த மலை சரிவுல வந்து என்ன செய்யும் அந்த மாய்ஸ்டர் ஈரப்பதத்தோட வந்து என்ன செய்யும் அங்க போய் செட்டில் ஆகும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த கூலிங் ஆஃப் ஏர் விச் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட்ஸ் அண்ட் ரெயின். ஸோ இந்த மாதிரி மேலே மலைக்கு மேலே போய் மலை உச்சியில போய் மலையால தடுக்கப்பட்டு அதுக்கு உச்சியில போய் செட்டில் ஆகக்கூடிய இந்த மேகங்கள் வந்து என்ன செய்யும் அப்படியே வந்து எனது அந்த நீரோவியோட சேர்ந்து இருக்குது இல்லையா. ஸோ இந்த குளிர்ந்த காற்று வந்து எனது நல்லா குளிர்ந்து சுருங்கி வந்து என்ன செய்யும் மலை பொழிவை வந்து தரும் சரியா. ஸோ இந்த மாதிரி பெறக்கூடிய மலையை தான் என்னது திஸ் ரெயின்ஃபால் இஸ் கால்டு ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். த சைட் ஆஃப் த மவுண்டன் ஃபேசிங் த விண்ட் இஸ் கால்டு விண்ட்வர்ட் சைடு அண்ட் ரிசீவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் இட் இஸ் கால்டு ரெயின்ஃபெட் ரீஜியன். இது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கோம் அப்படித்தானே. அதாவது இந்த மலை வந்து எனது அந்த காற்றை வந்து ஃபுல்லா வாங்கக்கூடிய அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய பகுதியில மலையோடைய அந்த பகுதி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பகுதியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடம் வந்து எனது நல்ல ஹெவியான ரெயின்ஃபாலை வந்து கொடுக்கும் சரியா. ஸோ இதை வந்து எனது மலைப்பொழிவு ரீஜியன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லுவோம். த அதர் சவுண்ட் ஆஃப் த மவுண்டன் தட் டஸ் நாட் ஃபேஸ் த விண்ட் இஸ் கால்டு லீவர்ட் சைடு அண்ட் ரிசீவ்ஸ் லெஸ் ரெயின்ஃபால் பிகம்ஸ் ரெயின் ஷேடோ ரீஜியன். அதாவது அந்த மலையோட ஆப்போசிட் சைடு வந்து எனது இந்த காற்று வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால இங்கே வந்து மலைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது காற்று மோதா பக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரியா. இங்கே வந்து மலைப்பொழிவு அதாவது மலை ரெயின் ஷேடோ ரீஜன் மலை மறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நம்ம சொல்லுவோம். மாசின்ரம் இஸ் த வெட்டஸ்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த விண்ட்வர்ட் சைடு ஆஃப் த பூர்வாஞ்சல் ஹில்ஸ். பூர்வாச்சல் ஹில்ஸ் வேற ஷில்லாங் லைஸ் ஆன் த லீவர்ட் சைடு அண்ட் தஸ் ரிசீவ்ஸ் லெஸ் ரெயின்ஃபால். அதாவது இந்தியாவில் அதிக மலையை பொழியக்கூடிய எனது மாசின்ரம் அப்படின்ற இடம் வந்து பூர்வாஞ்சல் மலையோடைய காற்று மோதக்கூடிய அந்த பக்கத்தில் விண்ட்வர்ட் சைடில் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து எனது ரொம்ப அதிகமான மலை பொழிவு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த மலையோடைய லீவர்டு சைடில் இருக்கக்கூடிய ஷில்லாங் ரீஜியனில் வந்து லீவர்டு சைடில் இருக்கும். அதனால இதுக்கு வந்து எனது மலை பொழிவு ரொம்ப கம்மி தான் வந்து இருக்கும். திஸ் இஸ் சேம் இன் த கேஸ் ஆஃப் மும்பை அண்ட் புனே. இதே மாதிரி தான் மும்பை புனேக்கு நம்ம சொல்லுவோம். மும்பை வந்து விண்ட்வர்ட் சைடில் இருக்கும், புனே வந்து லீவர்ட் சைடில் இருக்கிறதுனால மும்பைக்கு ஹெவி ரெயின்ஃபால் புனேக்கு வந்து கம்மியான மழைப்பொழிவும் இருக்கும். அடுத்தது ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம். Humidity is an important aspect of the atmosphere because it affects both weather and climate. அதாவது வளிமண்டலத்தில் வானிலையும் காலநிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக வந்து என்னது ஈரப்பதம் இருக்கு. The amount of water vapor present in the atmosphere is referred to as humidity. அதாவது வளிமண்டலத்தில் வந்து உள்ள நீராவியோடைய அளவை தான் வந்து என்னன்னு சொல்றோம் நாம ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹியூமிடிட்டி ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் ஹை வென் இட் ஹேஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். அதாவது வளிமண்டலத்தில் நீராவியோடைய அளவு அதிகரிச்சா இந்த ஈரப்பதத்தோடைய அளவும் வந்து என்ன செய்யும்
அதிகரிக்கும். The amount of water vapor in the atmosphere is called absolute humidity. அதாவது வளிமண்டலத்தில் உள்ள மொத்த நீராவியோடைய அளவை தான் வந்து என்னது முழுமையான ஈரப்பதம், அதாவது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். When the relative humidity of the air is 100%, the air is said to be saturated. அதாவது காற்றுடைய ஒப்பு ஈரப்பதம், அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இது வந்து 100% இருக்கும்போது காற்று வந்து எனது ஒரு பூரித நிலையை அடையுது, அது சேச்சுரேட்டட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேச்சுரேட்டட் ஏர் வில் நாட் அப்சர்வ் எனி மோர் வாட்டர் வேப்பர். ஸோ இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளவு வாட்டரையும் அப்சர்வ் பண்ணி அது வச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு மேல எந்த வாட்டரையும் வந்து என்ன செய்யாது, அப்சர்வ் பண்ண முடியாது, சரியா? So the temperature at which air gets saturated is called dew point. அதாவது ஸோ இந்த மாதிரி வந்து எனது இனிமே வந்து ஒரு எந்த ஒரு ஈரப்பதத்தையும் அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த 100% சேட்டவா வந்து எனது டியூ பாயிண்ட், அதாவது பனி விழு நிலை அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். ஹியூமிடிட்டி ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் மெஷர்டு பை த வெட் அண்ட் ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர், ஆல்சோ கால்டு த ஹைக்ரோமீட்டர். அதாவது அந்த ஈரப்பதத்தை வந்து எனது அளப்பதற்கு ஹைக்ரோமீட்டர், ஈரப்பதமானி, அல்லது எனது வெட் அண்ட் ட்ரை பல்ப், அதாவது ஈர உலர் குமிழ் வெப்பமானி அப்படின்னு சொல்லி எனது ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் பிரசன்ட் பர் கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர். அதாவது இந்த முழுமையான ஈரப்பதம் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு கியூபிக் மீட்டர் கனமீட்டர் காட்டிலையும் எவ்வளவு கிராம் நீராவி உள்ளது அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ், அதாவது ரிலேட்டிவ் ஒப்பு ஈரப்பதம், இதை வந்து எனது பர்சன்டேஜில் வந்து நாம் என்ன செய்கிறோம், கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பாரு, choose the correct answer. DAS is the most important gas for the survival of living organisms, oxygen. The lowest layer of atmosphere is troposphere. DAS reflects radio waves, mesosphere. The process of change of state of water from gases to liquid state is called precipitation. The DAS is the chief energy source of the earth, sun. All types of clouds are found in the troposphere. DAS clouds are called sheep clouds, alto cumulus. The monsoons are periodic fins. அடுத்தது, dew in the form of ice crystals is called frost. DAS is called the eye of the storm, that is cyclone pressure. The vertical movement of air is called air current. அடுத்தது, match the following: meteorology, study of weather, climatology, study of climate, anemometer, wind speed, wind vane, direction of wind, mastail, cirrus, leeward side, rain shadow region, willy willy, Australia. அடுத்தது நம்ம க்வெஸ்சன் ஆன்சர், டிஃபைன் அட்மாஸ்பியர், மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கிளைமேட், தேர்ட் க்வெஸ்சன் ரைட் ஷார்ட் நோட் ஆன் லேப்ஸ் ரேட், ஃபோர்த் க்வெஸ்சன் வாட் ஆர் த ப்ராசஸஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹீட்டிங் ஆஃப் அட்மாஸ்பியர், ஃபிஃப்த் க்வெஸ்சன் மென்ஷன் த பிளானட்டரி விண்ட் சிஸ்டம் ஆஃப் த இயர்த், சிக்ஸ்த் க்வெஸ்சன் ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரேட் வின்ஸ் ரோரிங் ஃபோர்டீஸ், ஹவ் ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்டு செவன்த் க்வெஸ்சன், எயிட் க்வெஸ்சன் வாட் ஆர் த டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், நைன்த் க்வெஸ்சன் வாட் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டிசில் rain, sleet, snow, heat. Actually, ஹெயில்னு கொடுக்கறதுக்காக ஹீட்னு கொடுத்துருக்காங்க, பட் உனக்கு கொடுத்துருக்கிற க்வெஸ்டின் ஹீட் அப்படிங்கிறதுனால நீ வந்து ஹீட்டுக்கான ஆன்சர் தான் எழுதணும். ஹீட் என்ன எழுதுவ, ஹீட் இஸ் த எனர்ஜி விச் மேக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஹீட் அண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் வேரியஸ் பர்பசஸ். ஸோ அடுத்தது கிவ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க, சைக்ளோன்ஸ் காஸ் ஹியூஜ் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அடுத்தது கிளவுடி டேஸ் ஆர் வார்மர் தேன் கிளவுட்லெஸ் டேஸ், ஃபாக் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டிராஃபிக், கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ கால்டு 4 o'clock ரெயின், போலார் ஈஸ்டர் ஐஸ் ஆர் கோல்ட் அண்ட் ட்ரை, ஒய் இட் இஸ் ஸோ. அடுத்தது டிஸ்டிங்கிஷ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, வெதர் அண்ட் கிளைமேட், லேண்ட் பிரீஸ் அண்ட் சீ பிரீஸ், விண்ட்வர்ட் சைட் அண்ட் லீவர்ட் சைட், டிராபிக்கல் சைக்ளோன் அண்ட் டெம்பரேட் சைக்ளோன்ஸ், அப்புறம் பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து எனது ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர், எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் வின்ஸ், ஹவ் ஆர் கிளவுட்ஸ் கிளாசிஃபைட் எக்ஸ்பிளைன், ஃபோர்த் க்வெஸ்சன் ஹவ் ஆர் சைக்ளோன்ஸ் ஃபார்ம்டு ஹவ் ஆர் தே கிளாசிஃபைட் எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷன்.
Thank you, children.